வெல்கம் டு வர்ஷன் பாரதியுலா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் இருக்க இஸ்கான் கோவில் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்தாலே தெரியும், கோவிலோட கோபுரம்லாம் தெரியும். இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் 10 வருஷம் கல்யாணம் ஆன புதுசில் தான் அந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நானே வீடியோவில் பார்க்குறேன். இவர் போய் எடுத்துகிட்டு வந்தது இது பார்த்திங்கன்னா டைமிங் எனக்கு வந்து அந்த டைமிங் போனால் தான் திறந்திருக்கும், மற்ற டைமில் அது மூடி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே தான் செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. டூ வீலரில் வந்து அந்த கீழே அந்த வழியாக இருக்குல்ல, அந்த வழியாக போகணும். கார் டூ வீலரில் வந்தால் நடந்து வந்து அதால் தான் போவாங்க மேலே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போகணும். அதிகமாக கூட்டம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நிற்க வச்சு தான் இதில் தான் விடுவாங்க. நிறையா கூட்டம் இந்த மாதிரிலாம் இந்த கேட்டில் கேட்டில் நிற்க வச்சு தான் கும்பலாக விடுவாங்க. இப்போ கூட்டம் ஒன்றும் ஜாஸ்தியெல்லாம் நேராக விட்டு நேராக அப்படியே போகலாம். இந்த லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனில் தான் நம்ம செப்பல்லாம் கொடுத்து டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனில் போட்டு சாக்கு பையில் போட்டு இந்த செப்பலை அங்கே கொடுத்தோம்னா மாட்டிடுவாங்க. நம்ம வரும்போது கலெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தபோது இங்கே கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு படியாடுறதுக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸ் படியாடுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா திருப்பியில் போகிற மாதிரி சந்தா போயிட்டே இருக்கும். நான் பெங்களூரில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உருப்படியாக அந்த கோவிலுக்கு தான் நான் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கோவில் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக்கரிலாம் எல்லாமே கடைலாம் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கும். ஏன்னா வேறு சில கோவில்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் இருக்கும், ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே இருக்கும். நம்ம வாங்குகிற ஐட்டம் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லாமே அந்த வழியெலாம் சுற்றிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கோபுரம். இப்போ ஃபஸ்ட்டு கோபுரத்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் போய் தான் கருவறைக்கு போகணும். இந்த கோவிலுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா மெஜிஸ்டிக்லேருந்து நிறைய பஸ்ஸுங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. மெட்ரோ ட்ரெயினில் ஏறிட்டு மகாலட்சுமி ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தோம்னா பக்கத்துலேயே கோயில் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு நரசிம்மர் கோயில். இதுக்குள்ளே வீடியோ அதுக்கு அலோடு கிடையாது. அதேமாதிரி பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது, அது பெருமாள் இருப்பார் அதுக்குள்ள. அதுதான் 2-3 மண்டபமும் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு போயிடணும். இதுதான் பெருமாள் சன்னதி. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பில்டிங்கு. இதுக்கப்புறம் வீடியோ அலோடு இல்லை. நாங்கள் கூகுளில் எடுத்து ஃபோட்டோ போட்டிருக்கோம். அங்கே எப்படி உள்ளே இருக்கும், கிருஷ்ணாவும் ராதாவும் எப்படி இருப்பாங்கன்றத கூகுளில் எடுத்து போட்டிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே மண்டபம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். உள்ளார அப்படியே சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா கீழே வந்தோம்னா சைடில் இறங்கிட்டோம்னா ஃபுல்லாக கடைங்க தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்கும், லட்டு. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. கோவிலுக்கு போனால் ஃப்ரீயாக தான் அன்னதானலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தருவாங்கன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே காசு கொடுத்து நம்ம வாங்கணும். எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா. நம்ம பூஜை கனதும் வாங்கலாம், சாப்பிட்றது கனதும் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பேகு அந்த மாதிரி வீட்டெல்லாம் கூட வைப்பாங்க இந்த கோவிலுக்குள்ளே. சின்ன சின்ன சிலைங்க, படிக மாலை, துளசி மாலை எல்லாமே இதெல்லாமே உள்ளே வைப்பாங்க. எல்லாமே உள்ளே கிடைக்கும். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டும்போது எப்படி இருந்துச்சு, இது எப்படி செஞ்சாங்க அப்படின்றது ஒவ்வொரு ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. அந்த மலையாக இருக்கும்போது எப்படி செஞ்சாங்க,
அப்படின்லாம். எப்படி உருவாச்சு இந்த கோவில் அப்படின்றது, இந்த அது அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா மேப் மாதிரி இருக்கும், ஃபோட்டோ நிறைய இருந்திருக்கு உள்ளார ஃபுல்லாக, அது ரெண்டு சைடுமே வச்சுருக்காங்க. இதை உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன மினி தியேட்டர் இருக்குது, அதாவது இந்த கிருஷ்ணாவுடைய வரலாறு பற்றி போடுவாங்க. இப்போ இந்த கொரோனா டைம்லன்றதுனால அதெல்லாம் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. தேட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங், நிறைய சிலைங்க நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்ம சாப்பிட்ற கடை தான் நிறையா இருக்கும், ரெண்டு சைடுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான வத்தி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி அழகாக நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் குளம் மாதிரி இருக்குது, அழகாக அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் பார்த்துட்டு. இந்த மாதிரி துணி பேக்ஸுங்க, கிருஷ்ணா போட்ட துணி பேக்ஸுங்க, சின்ன அந்த மாதிரி ஐட்டம்லாம் ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும், இப்போ அந்த கடைங்கெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்கும், உள்ளே போய் வர முடியாது, ஃபுல்லாக அந்த அளவு கடை இருந்துச்சு. இப்போ அந்தளவு கடை குறைஞ்சிச்சு நிறையா. எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு முன்னாடி வெளியே வந்தால் தான் கடை இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாமியை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்தால் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த கடைங்க தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம உள்ளே அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும், அந்த அளவுக்கு கடைங்களாம் நிறையா இருக்கும். இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம கீழே வந்தாச்சு, இங்கே வர வழியில் தான் பார்த்தீங்கன்னா பிரசாதம் தருவாங்க. பிரசாதம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரீயாக இடம் இருக்குது. இதே சாப்பிட்டு குடிக்கிறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் பக்கத்தில் அங்கே தண்ணி இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு நேராக இந்த வியூ பார்க்கறது நல்லாயிருக்கும், ஆனால் நைட்டில் எடுக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பல்லாம் விட்டுட்டு போயிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பெங்களூர் இஸ்கான் கோவில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.